Hi friends, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தா நாளைக்கு நமக்கு விடிஞ்சா எக்ஸாம் வர போகுது. ஓகே, ஸோ ஹவு டு மேனேஜ் டைம் இன் எக்ஸாம் ஹாலும் தான். ஓகேங்களா, எக்ஸாம் ஹால் எப்படி டைத்தை மேனேஜ் பண்ணுறேன் இப்போ ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கு நான் பிரித்து பிரித்து சொல்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள், ஒன் மார்க்ஸ் மொத்தம் நமக்கு 21 மார்க்ஸ் வரும், 20 × 1 20 மார்க்ஸ் வருமா. ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்து 30 minutes, அதாவது ஹாஃப் அன் ஹவர். ஓகேங்களா, ஸோ டோட்டல் நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னா 3 hours எக்ஸாம் டைமு, ஸோ விச் மீன்ஸ் 180 minutes. இதை நான் இப்படி தான் பிரிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 2 மார்க்கு 5 2 மார்க்ஸ், 5 2 10 மார்க்ஸ் வரும் கரெக்டாக. ஸோ இதுக்கும் நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் தான் எடுத்துக்கணும். 5 2 மார்க்கையும் ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிடணும். வாட்ச் கையில் கொண்டு போங்க, மறக்காமல் வாட்ச் கையில் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு எக்ஸாம் ஹாலில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சார்கிட்ட மிஸ்ஸுங்கிட்ட வாட்ச் வாங்குறது அப்படிலாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா, நீங்களே வாட்சை கையில் கட்டிட்டு போங்க. அனலாக் வாட்ச் தான் எடுத்துருக்கோம், அனலாக்னா நார்மலாக முள்ளு வச்ச வாட்ச். ஓகேங்களா, ஸோ டிஜிட்டல் வாட்ச்சு, நான் ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கேன், எங்கள் அப்பா இது வாங்கி கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா ஃபயர் போல்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா ஆப்பிள் வாங்கி கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா சாத்துக்குடி வாங்கி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்காதீங்க. ஓகேவா, ஸோ இது மாதிரி நல்லதாக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் வந்து 30 minutes, நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் 6 3 ஸார் வந்து 18, அதுவும் வந்து ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிடணும், 30 minutes. ஓகேங்களா, அதுக்கு மேலே அதையும் எடுத்துக்கூடாது. ஹாஃப் அன் ஹவரில் முடிக்க முடியுமா? முடிக்கணும், முடிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த முத்துப்பாண்டி, மதுரை முத்துப்பாண்டி மாதிரி அப்படியே கில்லி படத்தில் விஜய் மாதிரி, விஜயா விஜய் இல்லைப்பா பிரகாஷ் ராஜ் மாதிரி நானும் பேசுகிறேன். சரி, பண்ணணும், பண்ணி தான் ஆகணும், தப்பு 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 முடியாதுன்னு சொல்ல கூட, தப்பு தப்பு அந்த மாதிரி தான். 5 மார்க்ஸ் இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 4 5 மார்க்ஸ், 4 5 ஸார் 20 மார்க்ஸ். ஒரு 5 மார்க்குக்கு 10 minutes, 10 minutes ஃபார் ஈச் கொஷின். இப்போ 10 minutes இல்லை, 10 minutes ரொம்ப அதிகம், 8 minutes, 4 8 32 நிமிஷம். ஓகேவா, சரி, மிஞ்சி மிஞ்சி போனால் 32, ஒரு 40 minutes வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மார்க் கொஷின் 10 minutes வச்சுக்கோங்க. ஓகே, 4 10 ஸார் 40 minutes. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி, ஸோ 3 கேஸ் ஸ்டடி, 3 4 ஸார் 12 மார்க்ஸா. ஸோ இதுக்கும் நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் தான் எடுக்கணும், 30 minutes. கரெக்டாக வாட்ச் வச்சுக்கோங்க, வாட்ச் தான் கரெக்டாக. எக்ஸாம் 10:30 ஆரம்பிக்குமா, 10:30 to 11 ஒன் மார்க் முடிஞ்சது, 11 to 11:30 2 மார்க் முடிஞ்சது, 11:30 to 10:30 ஆரம்பிக்குமா, 10:30 to 11 இதை முடிச்சிடணும், 11 to 11:30 2 மார்க் முடிச்சிடணும், 11:30 to 12 3 மார்க் முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 12 to இது 40 minutes, 12:40 5 மார்க் முடிச்சிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 1:30 தான் முடியும், இது ஒரு இது இது ஒரு ஹாஃப் அன் ஹவர். நெக்ஸ்ட் 12:40 to 1:10 வரைக்கும் இதை முடிச்சிடணும். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை மினிட்ஸ் ஆகிருக்குன்னா, 160 minutes ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் இருக்க 20 minutes நீங்கள் என்ன பண்ணணும்னா, 20 minutes வந்து லைன் பை லைன் பேப்பரை செக் பண்ணியே ஆகணும். எக்ஸாம் வந்து 2 hours 45 minutes வச்சுக்கோங்க மைண்டில், 2 hours 45 minutes லைன் பை லைன் செக் பண்ணியே ஆகணும், கன்ஃபார்ம் பண்ணணும், இதை தான் முடிக்கணும். ஓகேங்களா, நீங்கள் கேட்கலாம் இந்த ஆர்டரில் தான் எக்ஸாம் எழுதணுமா, இல்லை உங்கள் இஷ்டம் எப்படி வேணால் நீங்கள் எழுதலாம். ஐ ப்ரிஃபர், நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு 5 மார்க்கை முடிச்சிடுங்க, அப்புறம் வந்து 3 மார்க்கை முடிச்சிடுங்க, அப்புறம் வந்து 2 மார்க்கை முடிச்சிடுங்க, 5 3 2 நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி இதை முடிச்சிடுங்க, லாஸ்ட்டாக 1 மார்க் வாங்க. ஓகேங்களா, ஏன்னா 1 மார்க் அழகாக லாஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு டைம் பார்த்தனா கூட கொஞ்சம் வேக வேகமாக ஏதோ ஒரு ஆப்ஷன் பிசி கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ணி கெஸ் பண்ணி போட்டுடலாம். பட் ஆனால் இதில் அதில் ஒரு சப்போஸ் உங்களால் 4 1 மார்க் கட்ட முடியல, 4 மார்க் தான் போகும். இதில் ஒரு 4 5 மார்க் இருக்குது, லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 20 மார்க் போயிடும், 4 5 மார்க் கட்ட முடியல. சார் என்ன 5 மார்க்கே வர முடியல சார், 2 மார்க் 3 மார்க் 1 மார்க் கேஸ் எடுக்க டைம் அதிகமாக எடுத்துட்டேன், 5 மார்க் ட்ரை பண்ணால் 20 மார்க் போயிடும். ஸோ அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் 1 மார்க் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க நான் சொல்லுவேன். 5 3 2 கேஸ் ஸ்டடி, அப்புறம் 1 மார்க். எப்படி, ஆடு ஆறு பாலம் பெரிய சிகப்பு மலை அந்த மாதிரி 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் கேஸ் ஸ்டடி 1 மார்க் இப்படி தான் போடணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆர்டர். ஓகே, எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள், இந்த டயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களால் இந்த டயத்துக்குள்ளே முடிக்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ தேங்க்யூ, பாய், டாடா, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.